வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்த்தர். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், வடமொழி மந்திரத்துக்கு எல்லாம் மகிமை உண்டா, தமிழ் இசையில் பாடினாலே போதுமா அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருக்கிறாங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, நான்லாம் காயத்ரி ஜபம் தான் சொல்லுவேன், நீங்கள் சிவமந்திரம் சொல்ல சொல்கிறீங்க, எனக்கு சிவமந்திரத்தை விட காயத்ரி ஜபத்தில் நிறையா எனக்கு நன்மை இருக்குது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் வடமொழி மந்திரத்தில் வந்து சிவம் என்ற அந்த வார்த்தை மேக்சிமம் எதுலேயுமே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், சிவம் தமிழ் கடவுள், தமிழர்கள் வழிபட்ட கடவுள். ஆதியில் உலகம் பூரா அந்த சிவ மந்திரம் தான் உலகம் பூரா வச்சுருந்தாங்க. இக்காலத்தில் இந்த இனங்கள் கலப்பு ஏற்படும் போது இந்த வடமொழி சமஸ்கிருதம் மேலோங்கி வரும்போது இந்த சிவம் என்ற அந்த மந்திரத்தை அவர்கள் தவிர்ப்பதற்காக வேறு வேறு மந்திரங்களை உருவாக்கினார். அப்போ நாங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்குவோம், ஒரு சாமியார் சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலே நம்மால் இல்லைன்னு நாங்கள் முதலே முடிவு பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நித்திட்ட போனேன்னு வச்சுங்க, அவர் நம்ம திருவண்ணாமலை முதலியார் தான், தமிழன்தான், ஆனாலும் அவருக்கு தமிழ் திருமறையை விட வடமொழியிலேயே நீண்ட நாள் அங்கிட்டே புலங்கினதுனால அவர் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்ட்டு அவர் ஆரம்பிப்பார். இந்த வெள்ளிங்கிரியில் கடை போட்டிருக்காரு அவர், அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி அவர் வருவார். இதெல்லாம் எங்களுக்கு உடனே அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களும் அடையாளம் கண்டுபிடிச்சு. அதாவது பெருவாரியாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் சரி நம்ம ஏற்றுக்கோம். இது ஒரு விதமான ஒரு சர்வாதிகாரம். அதாவது எப்படி ஈழத்தில் வந்து சிங்களர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தமிழர்கள் குறைவாக இருக்கிறத பயன்படுத்தி அந்த இனவாதம் பேரினவாத விஷயங்கள் நடந்து அவங்களை அழிக்கிற முயற்சி பண்ணுற மாதிரி, தமிழருடைய எண்ணிக்கை 10 கோடி, மற்றவருடைய எண்ணிக்கை 100 கோடின்றதுக்காக நம்முடைய மொழியை, நம்முடைய சமயத்தை, நம்முடைய பாரம்பரிய முறையை அனுமதிக்காமல் அதை மட்டுப்படுத்த வேதத்தால் 100 ஆண்டுகளாக அந்த முயற்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் மீறித்தான் இதனுடைய வலிமையினால் தமிழ் திருமறைகள் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது, வேற ஒன்றும் கிடையாது, நிற்க முடியாது. இருந்தாலும் அதை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுன்றதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நீங்கள் யோகா கிளாஸ் பண்ணினாலும் அவங்க சகனா பவுக்கு சகனன் புனக்கு சக வீரியம் கரவா வகைன்னு ஆரம்பிப்பாங்க, எதுக்குமே உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. புரியுதுங்களா? அர்த்தமே தெரியாது. அதில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, என்ன மந்திரம் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு எந்த மந்திரம் சொல்கிறான், அது ஒரு மந்திரத்துலலாம் வந்து சான்ஸ்கிரிட்டில் அவசரத்துக்கு ஐயர் கிடைக்காதனால கல்யாணத்துக்கு ஒரு ஐயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் வழக்கமாக கருமாதி மந்திரம் சொல்கிறவர், கல்யாண மந்திரம் தெரியாதவர். அவர் வந்து நல்ல நிறைஞ்ச வீட்டில் பணக்கார வீட்டில் வந்து கருமாதி மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்காரு, ஏதோ மந்திரம் தானே இவங்களுக்கு என்ன தெரிய போகுது. பரிமாண் கலைஞர்னு சூரிய நாராயண சாஸ்திரிகள்னு ஒருத்தர், அவர் வந்து ஐயராக இருந்தாலும் சூரிய நாராயண சாஸ்திரின்ற தன்னுடைய வடமொழி பேரை சூரியனை பரிதி, நாராயணன்றத மால் திருமால், சாஸ்திரின்றத கலைஞன், தன்னுடைய பேரையே பரிதிமார் கலைஞர்னு தூய தமிழில் மாற்றிக்கிட்டு இவங்கெல்லாம் அங்கே இது மாதிரி விஐபிஸ் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு தமிழும் தெரியும் வடமொழியும் தெரியும். அப்புறம் பாதி நடக்க மந்திரம் சொல்லும் போது தான் இவர் என்னது நிறைஞ்ச கல்யாண வீட்டில் மணப்பெண்களை உட்கார வச்சுட்டு என்ன கருமாதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு அந்த ஐயரை கூப்பிட்டு என்ன மந்திரம் சொல்கிற சொன்னோடனே அவன் பேக் பேக்கன் முடித்தான். அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயருக்கு அவசரத்து கிடைக்காதனால கருமாதிக்கு போக வேண்டிய ஐயரை கல்யாணத்து கூட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் தமிழில் தான் நாம் இனிமேல் மந்திரம் தமிழ் திருமறைகளை பாடித்தான் திருமணங்கள் நடத்தணுன்ற ஒரு பழக்கத்தை அப்புறத்தையும் மறைமலேடிகள் போன்றவங்கள்லாம் அதை வற்புறுத்தினாங்க. திருவி கல்யாணசுந்தரம் ஐயா இவங்கள்லாம் அப்புறம் வற்புறுத்தினாங்க. அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதனால் பொருள் தெரியாமல் நீ வடமொழி மந்திரத்தை உளறி என்ன கடவுள்கிட்ட என்ன தெரிஞ்சு போகிற,
அப்போ இன்னொரு யோசிக்கணும், ரப்பர் சாமின்னு வச்சுக்கோங்க, சலம் பூவோடு பூசை மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். என்ன சொல்கிறாரு, தமிழோடு இசைப்பாடலை என்னால் மறக்க முடியாது, அந்த நீர்விழாவி பூ போட்டு சிவபூஜை செய்வதை என்னால் மறக்க முடியாது. இந்த அப்பர் சாமி சீனியர், புரியுதுங்களா? சரி, அவர் கூட இருந்தவர் ஞானசம்பந்தர். அவர் தன் பேரையே என்ன சொல்லிட்டாரு, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னையே தானே தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டார். எங்கே பார்த்தாலும் தமிழ்ன்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணுவார் ஞான சம்பந்த பெருமாள். ஓகேங்களா? அவங்களும் தமிழைத்தான் பெருமாள். சரி, சுந்தரர்னா எடுத்துக்கங்க, சுந்தரர்கிட்ட இறைவனே தமிழில் என்ன பாடு அதானே எனக்கு பிடிக்கணும் உனக்கு தெரியாதான்னு சொல்கிறாரு சிவன் சொல்கிறாரு, புரியுதுங்களா? அந்த பாட்டு பெரிய புராணத்தில் ரொம்ப அருமையான பாட்டு. மற்ற நீ பன்மை பேசி வன்றொண்டன் எனும் நாமம் பெற்றாய், நீ வன்றொண்டன்ற நாமத்தை பெற்றுக்கொண்டாய், நமக்கும் அதாவது எனக்கும் அன்பிற் பெருகிய சிறப்பு மிகு அர்ச்சனை பாட்டே ஆகும். எனக்கு எது பிடிக்கும், அன்பின் மிகுதியால் சிறப்புடன் பாடும் அர்ச்சனை பாடலே எனக்கு ரொம்ப விருப்பமானது. அது உனக்கு தெரியும், நமக்கும் அன்பின் மிகுதியால் சிறப்பாம் அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்ணில் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார். சிறந்த தூய்மையான நான்கு திருமறைகளை தந்த வாயினால் சொல் தமிழ் பாடுகன்னு சொன்னாராம். தமிழில் என்ன பாடு அப்படின்னு, அது உன அதான் எனக்கு பிடிக்கணும் உனக்கு தெரியாதா அப்படி என்று சிவபெருமானே உரைத்ததாக அந்த பாடல் வரும். தெய்வ சேக்கலார் சொல்லியிருப்பார், புரியுதுங்களா? அதோட மகான்கள் எல்லாருமே அந்த பொருள் உணர்ந்து அதை பாடும்போது அவ்வளவு இனிமையாக இருக்கும். கம்ப நாட்டாழ்வார் அவர் சரஸ்வதி அந்தாதி புது பாடல் பாடி ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் எம் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் அப்படி என்று இனிமையான தமிழில் தான் 30 பாட்டு பாடினார். அதில் டூயர் படத்தில் கூட நீங்கள் ஏஆர் ரஹ்மான் இசையில் பார்க்கலாம். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போற்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. தாய் அப்படி புகழ்ந்தா கல் கூட கவிதை பாடும், பாறாங்கல் கூட கவிதை பாடும் அப்படின்னு இப்படி இனிமையான அந்த பொருள் தெரிஞ்சு பாடும்போது எவ்வளோ இனிமை இருக்கு. சந்தத்துக்கு அருணகிநாத பெருமான் முருகரே அருள் செஞ்சு முத்தை தருபத்தி திருநகை அத்தை கிரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர எனவோத. இந்த கம்பீரம் அந்த சந்தம் இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் வடமொழியில் பார்ப்பீங்க, உடனே பலன் கிடைக்கும். ஐயெல்லாம் கவனகம் பண்ணுறேன்னா குமரகுருபரர் அருளிய ஒரு பாட்டு 10 பாட்டு சகலகலாவல்லி மாலை பாடுறாரு. சகல கலைகளும் எனக்கு வரணும்னு கேட்குறாரு சரஸ்வதியை கூப்பிட்டு கேட்குறாரு. எங்கே காசியில் வச்சு, காசியில் இறைவன் வந்து இந்த இஸ்லாமியருடைய அழிச்சாட்டியத்தினால காசியே வந்து பூரா பணக்கூடமாக மாறிடுச்சு. அதனால் அங்கே சைவ மடாலயங்கள் 64 மடாலயங்களை நீ போய் நிறுவுன்றார். இவர் உடனே இங்கேருந்து ஸ்ரீ வைகுண்டம் திருநெல்வேலியிலேருந்து போயிட்டார் காசிக்கு. போயிட்டு அங்கே போய் அரசனுடைய அவைக்கு போனால் அவன் காவலன் உள்ளே விட மாட்டான். ஏய் வெளியே போய் என்னது, எங்கள் சுல்தானுடைய அவையில் வந்து அரண்மனையில் வந்து நீங்கள் கமண்டலமும் உத்தராஜ கோட்டையை போட்டு வந்து நிற்கிறேன்னு விரட்டி விடுறான். அப்புறம் வந்து நைட்டில் பாடுறாரு, சரஸ்வதியை கூப்பிடுறாரு பராசக்தியை, சகலகலா வள்ளியே என்ன
வீட்டுக்காரன் இங்கே வந்து எனக்கு கங்கை கரையில் 64 மடாலயத்தை கட்டுன்னு சொல்லிட்டாரு, அவங்க உள்ளே விட மாட்டான், நீ என்ன தான் அவர் ஒன்று சொல்கிறாரு நீ என்ன சொல்கிறான்னு கேட்ட உடனே தாய்கிட்ட 10 பாட்டு பாடுறாரு. அவன் பேசுகிற மொழி எனக்கு புரியணும், நான் பேசுகிறது அவனுக்கு புரியணும். அப்புறம் நான் போய் 100 ஏக்கர் நிலம் வாங்கி சிவபெருமான் உத்தரவுப்படி 64 சைவ மடால படித்துறைகளை நான் கட்டணும் கங்கை கரையில். எனக்கு நீ அருள் செய்யணும். அந்த முத பாட்டு ரொம்ப 10 பாட்டு அருமையாக இருக்கும். பைய செய்கிற கவனகம் அந்த அவதானம் வந்து 8வது பாட்டில் இருக்கும். சொல் விற்பணமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்த அடிமை கொள்வாய் நளினாசனஞ்சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவல்லியே அப்படின்னு ஆரம்பிக்கும். நாங்கள் எப்பயுமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னதான் படிச்சிருந்தாலும் 10 பாட்டையும் அழகாக சொல்லி வணங்கிட்டு தான், சரஸ்வதி தாயை வணங்கிட்டு தான் நாங்கள் வந்து போவோம். இப்போ அவர் அப்படி பாடின உடனே தாய் வந்து தோற்றம் அளிக்கிறாங்க இவருடைய தியானத்தை, நீ நாளைக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமரகுருவர் மறுநாள் போகிறார், மறுபடியும் அரசவைக்கு அங்கே 6 மணிக்கு போகிறார். அப்போ தாய் ஒரு மாய தோற்றத்தாக சிங்கம் தானே கையில் வச்சுருக்குது, மாய தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. என்ன தோற்றம்னு கேட்டால் குமரகுருவர் நடந்தான் போகிறாரு, ஆனால் அங்கே இருக்க அரசாங்க காவலர்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய சிங்கத்தில் அவர் உட்காந்துட்டு ஜடாமுடியோட போகிற மாதிரி அவர் தோட்டத்துக்கு நடுகிறானு, சுற்றி 10 சிங்கம் காவலுக்கு வருது, நடுங்கி அலறி உள்ளே போய் சுல்தான்ட்டு அந்த இஸ்லாமிய அரசன்ட்டு சொல்கிறார், இப்படி ஒரு சாமியார் நேற்று வந்தார் வெட்டி விட்டோம் திரும்ப வந்திருக்காரு, ஆனால் சுற்றி சிங்கம் இருக்கு பக்கத்தில் நெருங்க முடியல, சரி அவர்கிட்ட பேசி உள்ளே விடணும்னு. அப்புறம் அவங்க கதவுக்கு இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க, முதல்ல சிங்கத்தை விடியா நீ உள்ளவா சுல்தான் கூப்பிட்றாரு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, சரி அம்மா ஏதோ வேலை செய்கிறா அப்படின்னு. அப்புறம் உள்ளே போய் அரசன்ட்ட பேசுகிறாரு. அப்போ அவன் வந்து சைவ மடாலயம்மா சைவமானு அவன் கிண்டல் பண்ண, அப்புறம் கிண்டல் பண்ணிட்டு கூட அவர் என்ன பண்ணார் அந்த சுல்தான் என்ன பண்ணான் இஸ்லாமிய அரசன், சரி சாப்பிட்டுட்டு மதிய வேலையில் வந்திருக்கீங்க உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம் சாப்பிட்லான்ட்டார். இவர் என்ன பண்ணார், கிண்டலுக்காக எல்லா நான்வெஜ் ஐட்டங்களையும் அந்த ஆளுக்கு படைக்கணும் சாமியாருக்கு, இந்த சைவம்ன்றதை நம்ம கிண்டல் பண்ணணுன்றதுக்காக எல்லாம் மெனுவை போட்டார். அப்புறம் முன்னா உட்காந்தாச்சு, சுல்தான் முன்னாடி உட்காந்துருக்காரு இந்த பக்கம் வந்திருக்காரு எல்லாம் பரிமாறியிருக்கு. பார்த்தா எல்லாம் நண்டு கோழி கெடா எல்லாம் அப்படியே பாதிப்பார். அப்புறம் சாப்பிடுங்கன்றார், சாப்பிடலாமேனார். இவருக்கு என்னடா அதுன்ட்டு மறுபடியும் அம்மையை கூப்பிட்றாரு, என்னம்மா இவன் இப்படி பண்ணி வச்சுருக்கேன், என்னையை பார்த்துட்டு இப்படி நான்வெஜ்ஜை உட்கார வச்சுட்டு, நான் சைவ மடாலயம் கிட்ட இடம் கேட்க வந்தால் இவன் எனக்கு நான்வெஜ்ஜை படைச்சி வச்சுட்டு சாப்பிட்லாமேன்னு கேட்குறேன். அப்போ தாய் வந்து சொன்னான், இந்த ஒரு கேள்வியை கேளு அதோடு ஒடுங்கிடுவேன். சரின்ட்டு இவர் நினைஞ்சாரு, சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஐட்டத்தில் ஒன்றும் குறையுதுன்னாரு, என்ன வேணும்னு சொல்லுங்கள் உடனே ஏற்பாடு பண்ணுறேன்னார். எல்லா மாமிசமும் இருக்குது, பன்னிக்கறி மட்டும் இல்லை, பன்னிக்கறியை ஃப்ரை பண்ணி வச்சுருங்க சாப்பிட்றலாம். ஆ அது மட்டும் முடியாதுங்க, ஏன் முடியாதுன்னு கேட்டார். என்னுடைய திருத்தூதர் குருநாதர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அதை என்னால் வைக்க முடியாது. உன் திருத்தூதர் இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு வைக்க முடியாதுன்றையே, என்னுடைய குருநாதர் திருத்தூதன் இதில் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் என்ன செய்யன்னு கேட்டார். ஆடி உடனே அவர் சைவ உணவு பரிமாறி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும், அதுதான் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை வாங்கி 64 சைவ படித்துறைகளை கட்டினார். தமிழ்நாட்டிலேருந்து போய் காசியில் கட்டினார் குமரகுருபரர், அங்கேயும் குமாரசாமி மடம்னு அவர் பேர்லேயே ஒரு படித்துறை இருக்குது, இருக்கிறதுலே அழகான படித்துறையாக தான் கேதார்நாத் காட்டுன்னு அது பேர், கேதார் காட் அப்படின்னு பேர். இந்த கேதார்காட் படித்துறை தான் அழகாக இருக்கும், ஏறி உள்ளே போனீங்கன்னா இருக்கிறதுல குறைஞ்ச கட்டணத்தில் அற்புதமான ரூம் அறை வசதின்றது குமாரசாமி மட்டத்தில் கிடைக்கும். அவர் பாடினது தான் அந்த சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு, அவ்வளோ பவர்ஃபுல் பாட்டு, புரிஞ்சுக்கிங்களா. அதனால் எல்லா மகான்களும் தமிழில் பாடித்தான் ஏக இறைவனை வணங்கி தங்களுடைய ஆற்றலை பெற்றார்கள், தங்களுடைய வெற்றியை பெற்றார்கள்,
ஞானத்தை பெற்றார்கள், முக்தியை பெற்றார்கள். ஐயாவும் அந்த வழியில் வந்தவன் தான். அதனால் நான் வந்து தமிழுக்கு இருக்கும் ஆற்றல் வேறு எந்த மொழிக்கு இருக்கிறது என்று நான் சொல்லவே மாட்டேன். மந்திரத்தை சும்மா பேருக்கு வச்சுக்கோங்க, ஆனால் தமிழில் நீங்கள் அத்தனை பாடல் பாடுங்கள், உடனடியாக பலன் கிடைக்கும். நாளை சிந்திப்போம். நன்றி.